இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே சரி அளவாக வந்து நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். எப்போவுமே வந்து கம்பு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த மில்க் ஷேக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 57 உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு என்னோட வெயிட்டோட ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு என்னோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89.25. ஸோ அதே வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 100 grams இன்னைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எப்பவுமே நார்மலாக ஆக தான் செய்யும். ஸோ இன்னைக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன், வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செகப்பாவல் வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே. அடுத்து வந்து இந்த கல்ச்சட்டிக்குள்ளே என்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 glass அளவுக்கு கம்பு, அதுக்கப்புறம் வந்து 1 glass அளவுக்கு பச்சைப்பயிறு. இது ரெண்டுமே சரி அளவாக வந்து நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ நம்ம காலையில் வந்து இந்த தோசையாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் தோசையாக பண்ண போகிறதெல்லாம் ஊத்தப்பம் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுமே சரி அளவு எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் டின்னருக்கு செய்யணும் அப்படின்னா 1.5 hours வந்து மினிமம் அது ஊறினா தான் நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால 8 hours முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையுமே வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இந்த செகப்பாவல் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு மொத்தமாக வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுற. இப்போ நம்ம நான் அடிச்சு எடுத்துட்டு வந்த பச்சைப்பயிறு அண்டு கம்பு பேஸ்ட்டை வந்து அப்படி நான் திரும்ப வந்து கல்ச்சட்டிக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து மாடர்ன் கேஸரோல் கல்ச்சட்டி. ஸோ லெட்டோட இருக்கும், அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் பிங்க் சால்ட் வந்து சேர்த்து நல்லதை வந்து கலந்து எடுத்துக்க போகிறேன். எப்பவுமே வந்து கம்பு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ தைராய்டு இருக்கு நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கம்பு சேர்க்காதீங்க. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கேழ்வரகு சேர்த்துக்கோங்க. ஸோ கம்பு வந்து தைராய்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது, எடுத்துக்க வேண்டாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாலட் ரெடி பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அந்த ஊத்தப்பத்துக்கு மேலே போடுறதுக்கு. இதில் வந்து கேரட், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன். இப்போ ஊத்தப்பம் பேன் வந்து ரெடியாக இருக்குது, நல்லா ஹாட்டாக இருக்குது. ஜஸ்ட் இதில் வந்து ஆயில் வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். மற்றபடி ஆயில் நான் வந்து எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. இப்போ இதில் வந்து ஒரு ஒரு குழியில் வந்து நம்ம அந்த மாதிரி மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த என்னுடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஊத்தப்பம் வித் 1 egg, அதுதான் இந்த இதில் மூணுலேயுமே போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாலடையும் வந்து இதுக்கு மேலே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே 1 eggயும் வந்து உடச்சி ஊற்றிட்டேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 குழியில் என்னுடைய 3 type ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கம்பு அண்ட் பச்சைப்பயிறு ஊத்தப்பம் வித் சாலட், அதுக்கப்புறம் வந்து 1 boiled egg இதை தொட்டுட்டு தான் சாப்பிட போகிறேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து திருப்பி போட்டு 2 minutes வந்து அந்த பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11:30 நான் வந்து சத்துமாவு மில்க் ஷேக் வந்து எடுத்திருக்கேன். சத்துமாவு மில்க் ஷேக் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துமாவு ரெசிபி நான் ஆல்ரெடி ஜாக்ஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பின்டு கமெண்ட்டில் அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு நார்மலாக வார்மாக இருக்க மில்க்கோ இல்லாட்டி கோல்டாக இருக்க மில்க்கு போட்டுட்டு வெல்லம் இல்லாட்டி டேட்ஸ் ஏதாவது வந்து சேர்த்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த மில்க் ஷேக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வெளியில் போயிருந்தேன், ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த 5 வகை சாதம் வைப்பாங்க இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அங்கனால வீடியோ எடுக்க முடியல, ஃபங்க்ஷன் இருக்குது, கேமரா ஆன் பண்ணி நான் என்ன சாப்பிட்றேன் எடுக்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ லஞ்ச் வந்து நான் அங்கே தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு நான் ஏற்கனவே லஞ்சுக்கு எடுத்துட்டதுனால, நான் வந்து ரைஸ் எடுத்துட்டனால, இப்போ நான் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக் அண்ட் சம் சாலட் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் டின்னர் காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மேரிடு இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது, பட் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிறு கட்டுறதுக்கு பெல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அந்த பெல்ட் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பாப்பா பிறந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த சைட்ஸ்லலாம் வந்து நல்லா இன்ச் லாஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தது, இப்போ நல்லா இன்ச் லாஸ் ஆயிருக்கு. பட் என்னன்னா என்னோட டம்மி வந்து அந்த
குழந்தை பெத்த வயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு புஷ்ஷுன்னு அந்த வயிறு வந்து போட்டுருச்சு, அது உள்ள போக மாட்டேங்குது. அதனால வந்து இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பெல்ட்டை வந்து நான் வந்து வாக் பண்ணும்போது இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த டம்மியை வந்து கொஞ்சம் டக் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், நான் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் இது இந்த மாதிரி இருக்கும், வெல்க்ரோஸ் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு வாக்கிங் போகும்போது ட்ரெஸ்க்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வீடியோக்காக வெளில போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் இதை வந்து இப்படி டைப் பண்ணி கரெக்டாக நம்மளோட இது பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி போட்டுடலாம். இது வந்து நல்லா இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரெஸ்க்குள்ளே போட்டுட்டு வாக் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் டம்மி வந்து நல்ல உள்ளுக்குள்ள டக்கான மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிப் மேபி உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். கரண்ட்டாக நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் வந்து வாங்கிக்கோங்க. இது ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, நல்லா இது வந்து போடும்போது இந்த மாதிரி ஹிப் ஏரியாலையும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விடுங்க, அப்போ தான் வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் எங்கேயாவது கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ டின்னர் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயில்டு எக்ஸும் கொஞ்சமாக சாலடும் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபுல் டேயில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி மதியானம் நான் வெளியில் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தனால என்னால் வந்து திரும்பவும் காப்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்மளுடைய வ்ளாக்ஸை ரெகுலராக பாருங்கள், வெயிட் லாஸ் சீரீஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஹாப்பி. நான் உங்களை நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.